ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களை நியமித்துக்கொள்ள உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு ஸோ அந்த அப்டேட் பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அப்படியே நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் எது நோட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எஸ்எம்சி மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் வரை நான்கு மாதங்களுக்கு தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமித்துக்கொள்ள உத்தரவு கொடுத்துருக்காங்க அதுக்கான பிடிஎஃப் காப்பியை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இளம் தேடி திட்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து அதுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் அப் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டீச்சர்ஸ் அந்த ஒர்க்கை பண்ணுறதுனால டீச்சிங் போஸ்ட்டுக்கான டீச்சிங் ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அது பெண்டிங்கில் இருக்குது அவங்க அந்த வேலையை பார்க்குறதுனால இப்போ அந்த டீச்சிங் ஃபீல்டுக்கு வந்து டெம்பரரியாக டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து டீச் பண்ணுறதுக்காக இந்த நாலு மாதத்துக்கு மட்டும் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் நாலு மாதத்துக்கு அவங்கள அப்பாயின்ட் பண்ண சொல்லியிருக்காங்க எது மூலமாக பார்த்தீங்கன்னா பள்ளி மேலாண்மை குழுக்களின் மூலமாக நியம் நியமனம் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் அதாவது ஒன்பதாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே இந்த ப்ராசஸை முடிக்க சொல்லியும் சொல்லியிருக்காங்க இதுதான் நியூஸோட ஷார்ட் ஃபார்மு இப்போ வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி தமிழ்நாடு இளம் தேடி கல்வி சிறப்பு பணி அலுவலரின் செயல்முறைகள் நாக்காயன் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து அப்டேட் தான் பொருள் இல்லம் தேடி கல்வி திட்டம் மாவட்ட ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் வட்டார ஆசிரியர் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பதிலாக அவர்கள் பணியிடங்களில் பள்ளி மேலாண்மை குழுக்களின் மூலம் நான்கு மாதங்களுக்கு தற்காலிகமாக நிரப்பிக்கொள்ள மாவட்டங்களுக்கு அறிவுறுத்தல் சார்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க பார்வை ஒன்று இவ்வலுவலக கடிதம் நாக்காயன் முப்பத் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸோ அதெல்லாம் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க அரசாணை எண்ணை கொடுத்துருவாங்க கரோனா காலத்தில் மாணவர்களிடையே ஏற்பட்டுள்ள கற்றல் இழப்பு மற்றும் இடைவெளியை செய்வதற்காக தொடங்கப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டம் மாவட்டங்களில் செயல்பட்டு வருகிறது இத்திட்டப்பணிகளை மேற்கொள்வதற்காக மாவட்ட அளவில் ஒரு ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளரும் ஒன்றிய அளவில் ஒரு ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளரும் செயல்பட்டு வருகின்றனர் மாவட்ட ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் வட்டார ஆசிரியர் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்களின் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கற்றல் திறன் பாதிக்காத வகையில் அவர்கள் பணிபுரியும் பள்ளிகளில் தேவைப்படும் பட்சத்தில் தற்காலிக ஆசிரியர்களைக் கொண்டு உடனடியாக மாற்று ஏற்பாடு செய்திட திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் பணியாற்றும் பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்கள் தேவையுள்ள பள்ளிகள் மாவட்டங்களிலிருந்து பெறப்பட்டு இணைப்பில் கண்டுள்ளவாறு கணக்கிடப்பட்டுள்ளது இவ்வாசிரியர்கள் பணியிடங்களில் பள்ளி மேலாண்மை குழுக்களின் மூலம் தற்காலிக ஆசிரியர்களை இக்கல்வியாண்டு முடியும் வரை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நான்கு மாதங்களுக்கு பணி அமர்த்தப்பட வேண்டும் நான்கு தற்காலிக பணி அமர்வு குறித்து கீழ்கண்ட வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்ன பேஸில் ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் கொடுத்துருவாங்க ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நான்கு மாதங்களுக்கு மட்டும் தற்காலிகமாக பள்ளி மேலாண்மை குழுக்களின் வாயிலாக பார்வை மூன்றில் காணும் செயல்முறைகள் செயல்முறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்று தேர்வு செய்யப்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் இல்லம் கல்வி தன்னார்வலர் தகுதியுடையராயிருப்பேன் அவருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் மூன்றாவதாக இருக்கிறது இவ்வாறு பள்ளி மேலாண்மை குழுவின் வாயிலாக தற்காலிகமாக நிரப்பப்படும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பட்டாதாரி ஆசிரியர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் வீதம் மதிப்பூதியம் என தெரிவிக்கப்பட வேண்டும் நான்கு இணைப்பில் கண்டுள்ள ஆசிரியர்களில் பட்டாதாரி ஆசிரியராயிருப்பின் இவர்களுக்கு பதிலாக அதே பாடப்பிரிவில் கற்றல் கற்பித்தல் தொய்வின்றி நடப்பதற்காக தற்காலிகமாக ஆசிரியர்கள் பணி அமர்த்தப்பட வேண்டும் இல்லம் தேடி கல்வி பணியில் ஈடுபட்டிருக்கும் ஆசிரியர்கள் தங்கள் பணியை முடித்து எப்போது பள்ளிக்கு திரும்பினாலும் பள்ளி மேலாண்மை குழு மூலம் நிரப்பப்படும் தற்காலிக ஆசிரியர்கள் உடனடியாக பணியெடுப்பு செய்திட செய்யப்பட வேண்டும் தற்காலிக ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கும் பணியினை ஜனவரி ஒன்பதாம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் மேற்காண் வழிமுறைகளை பின்பற்றி தற்காலிக ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்க உரிய நடவடிக்கையினை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பேருனர் முதன்மை கல்வி அலுவலர்கள் அனைத்து மாவட்டங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க அப்டேட் கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் இப்போ வந்திருக்க அப்டேட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணுங்கள் கல்வித்துறை கல்வித்துறை சம்பந்தமான அனைத்து தகவலும் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ டீச்சர்ஸ்